ஆறுட எழுதுன முகூர்த்தம் நான் கிளம்ப கிளம்ப வந்திரு வந்திரு யார் பங்க படுத்துக்கிறது ஏந்திரங்கள படுக்க கூட வந்திரு என்ன பாக்குற போ தண்ணி அரைச்சிட்டு இருப்ப முதல்ல பாத்திரத்தை எல்லாம் கழுவு எங்க கிளம்பிட்ட சந்தியா ஃப்ரெண்ட் வீடு வரைக்குமா ஏமா நான் வேணா வந்து டிராப் பண்ணிட்டா வேணா பண்ண ஸ்கூட்டில போய்ட்டு வந்தற எதுக்கு இங்க வந்த உங்களை பார்த்து சாரி சொல்லி கூட்டிட்டு போகலாம் தாங்க வந்த எப்ப நீங்க நடிச்சீங்களோ அப்பவே உங்க மனசுல நான் இல்லன்னு தெரிஞ்சிட்டேன் இனிமே அந்த மாதிரி எண்ணத்துல நான் பழக மாட்டேன் நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் வந்தேன் வாங்க போலாம் சரி நீ போ நான் வரேன் இல்ல நான் போனா நீங்க வர மாட்டீங்க வீட்ல ரெண்டு நாள் கழிச்சு தான் கிளம்பறேன்னு சொல்லிருக்கேன் இப்போ உடனே கிளம்ப முடியாது பரவால நான் ரெண்டு நாள் வெயிட் பண்றேன் சேந்தே போ எங்க வெயிட் பண்ணுவ கோவிலே பஸ் ஸ்டாண்ட்ல எங்க தங்கிக்கிறேன் நீங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லுங்க அப்ப போவோம் இங்கே உட்காரு வா பரவாயில்லை இங்கே வந்து உட்காரு வேணாங்க நீ தான் சொன்னல உன் மனசுல அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்லை இங்கே உட்காரு வா சந்தியா ஒரு நிமிஷம் ஏன் சந்தியா நீ என்ன லவ் பண்ண கூடாது சீரியஸா தான் கேக்குறேன் நீ போய் காரக்குடியில் உட்காந்துட்டா நான் மட்டும் எப்படி இங்க தனியா இருப்பேன் அதான் வந்தேன் ஒண்ணு மட்டும் நிச்சயம் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது புரிஞ்சுக்க அவன் சொன்னானே நீ எப்படி நம்பி வந்தே? அவன் அந்த அளவுக்கு சொன்னான். அதனால வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றான் நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு. இப்போ என்ன பண்ணலாம்? பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன் பண்ணலாமா? சொல்லு. நாளையில இருந்து அவன் பின்னாடி வர மாட்டான். சந்தியா ஒரு நிமிஷம் இல்ல இங்க பாரு ஒண்ணுதா சந்தியா ஆட்டோ ஆட்டோ வா வா நான் சொல்றேன்ல எங்கமா போனோம் ஏதாவது ஒரு லாஜிக் போ ரூம் எதுக்கு சொன்னல நான் இல்லாம நீ இருக்க முடியாதுன்னு போய் ரூம் எடு போ நான் சொல்றத உனக்கு கார்ல விடல போய் ரூம் எடு போ ரூம் எடு ரூம் எடுனா யார் காசு குடுக்குறது சொல்லு யார் காசு குடுக்குறது ஆ ஆமா வந்திரு பார்த்தா வந்திரு வையா ரூம் வேணும் ஆ பேரையும் அட்ரஸ் இதெல்லாம் எழுதுப்பா
ஏசி இல்லையா? நான் ஏசி தான் இருக்கான். பரவாயில்லையா? வா போலாம். இப்பவும் உனக்கு புத்தி வரல பாத்தியா? எப்படியாவது உன்னை திருத்திடலாம் நினைச்சுதான் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்தேன். இப்பவும் அப்படியே பேசுறிய. நீ திருந்தவே மாட்டியா? திருந்துறதுக்கு நான் என்ன கொலையா பண்ண, லவ் தானே பண்ண, என்ன மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாத? நீ மாறதுக்கு ட்ரை பண்ண. உண்மையிலேயே நீ என்ன ரூமுக்கு கூப்பிட்டு இருந்தா கூட நான் வந்திருக்க மாட்டேன் சந்தியா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். சந்தியாவை பார்க்கணும். இங்க யாரு இல்லப்பா, எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க. காலேஜ்ல இருந்து தானே வரேன், ரெண்டு நாளா வரல, பாத்துட்டு போறேன். இல்லப்பா, உள்ள ஜென்ஸ் யாரு போக கூடாது. அப்ப அவங்களை வர சொல்லுங்க, பாத்துட்டு போறேன். ஏய் சொல்ல கேட்க மாட்டியா? அந்த பொண்ணே உடம்பு சரியில்லாம படுத்துருக்கு, அதால இப்ப வர முடியாதப்பா, கிளம்பு. என்னாச்சுனே? தெரியலப்பா. என்னாச்சுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அந்த பொண்ணு வேற ஆஸ்பத்திரி கூப்பிட்டா வர மாட்டேன்னு அழுதுட்டு படுத்துருக்கு, இப்பெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, கிளம்பு, முதல்ல கிளம்புப்பா. மணிக்கா காலையில சீக்கிரமா வந்துரு. என்ன தெரியல, நான் காலேஜுக்கே வரல, ஏன் இங்க வந்து டார்ச்சர் பண்ற? இல்ல சந்தியா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. உனக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அதான் எல்லா மாத்திரையிலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். குடி குடி சந்தியா. நான் எங்க போனாலும் அங்க வந்துருவியா? ஆமா சந்தியா, என்ன நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன். எனக்கு டார்ச்சர் தாங்க முடியல, செத்து போயிடலாம் தோணுது. செத்துரு சந்தியா. நீ இருக்கிறதால தான் உன் பின்னாடியே சுத்தி உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் வீணா போகுது. செத்துடு. எங்க போனாலும் வந்துருவியான்னு கேட்டல, செத்துட்டா மட்டும் விட்டுருவேனா? துடு சந்தியா, சேஞ்சே செத்துருவோம். நீ ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கப்பட்ட நிலைக்கா விதைக்க உயிர் கொடுத்து வச்சிருக்க சந்தியா. என் உயிரா இருக்கிற உன்னை எப்படிலாம் வச்சிருக்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப என்ன வேணா வேணான்னு சொல்றேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில நீ நினைச்சு பாப்ப சந்தியா. ஆனா அப்ப நான் உயிரோட இருக்க நீங்க தான் பேசி சரி பண்ணணும். நான் தச்சு வேலை செய்யறேன், மரத்தை கொடுத்தீங்கன்னா நான் எப்படி வேணாலும் மாத்துவேன். ஆனா இது மனசு, எப்படி மாத்துறதுன்னு தெரியல. சமைக்கும் போது அடுத்த நிமிஷம் அவன் சாப்பிட வருவானா வரமாட்டானான்னு தெரியாம நான் படுற வேதனை எனக்கு தசை தெரியும். டிசி கொடுத்துருங்க ப்ளீஸ் சார், டிசி கொடுத்துருங்க சார். எனக்கு என் அப்பாவும் அம்மாவும் முக்கியம், அவங்க அழுது நான் பார்த்ததே இல்லை சார். இது எல்லாமே என்னால தானே, நான் காலேஜ் விட்டு போயிடுறேன் சார். நான் எங்க போனாலும் எப்பயும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன் சந்தியா.